அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அப்துல். சோ இந்த வீடியோல வந்து நேத்து காவியாஞ்சலி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிதான் பார்க்க போறோம். சோ நேத்து எபிசோட்ல வந்து முந்தானத்து முடிஞ்சிருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. இவங்க காவியாவும் சித்தார்த்தும் வந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. கார்ல வந்து கிளம்பி போயிடுறாங்க. சோ அந்த டைம்ல தான் அஞ்சலி வந்து குடுன்னு ஓடி வர்றாங்க. எப்படியாச்சும் காவியா கூட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகி நிக்கிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம வேதாவும் அதுக்கப்புறம் அந்த ஓல்டு லேடியும் வந்து இவங்களை அதாவது அஞ்சலி வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி நாங்க தான் வந்து அந்த கதவெல்லாம் பூட்டி வச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு லேடி சொல்றாங்க. இதை பத்தி நீ வந்து காவியாட்ட இல்லாட்டி அந்த சுஷாந்திட்ட கூட நீ சொல்லக்கூடாது. சொன்னா உனக்குதான் பிரச்சனையா, அதுக்கப்புறம் காவியா வந்து சண்டை போடுவா வெளியே போவா, அது வந்து உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நல்லா வந்து மிரட்டி வச்சிருக்காங்க. அதுக்குதான் சுஷாந்த் வந்து பேக்லாம் எடுத்துட்டு வராரு. உடனே வந்து வேதா வந்து சுஷாந்த் முகத்தை பார்த்தே பேசாம அந்த ஓல்டு லேடிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரி அந்த ஓல்டு அந்த குடவுன் கிட்ட வந்து பழைய கார் இருக்கும் அதை எடுத்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதே மாதிரி சுஷாந்த் எடுத்துட்டு வந்து கார்ல வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு, காவியாவோட வீட்டுக்கு. ஆனா இந்த பக்கம் வந்து காவியாவும் சித்தார்த்தும் வந்து வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமும் காவியா என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி அஞ்சலி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போலாம், ஏன்னா என்னால வந்து என் அம்மாவை தனியா சமாளிக்க முடியாது, அவன் வந்து எப்படி வந்தானா எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சித்தார்த்த் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆமா சாமி ஆமா சாமி அப்படின்னு சொல்லிட்டு காவியா என்ன சொன்னாலும் ஓகே சொல்லிடுறாரு. சோ அதே மாதிரிதான் வெயிட் பண்ணிருக்காங்க. சோ அந்த டைம்ல தான் வேதா வந்து காவியா கால் பண்ணி கேக்குறாங்க, என்னாச்சு போயிட்டீங்களா, என்ன செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுன்னு வந்துட்டாண்டி அஞ்சலிக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சுருன்னு ஏறுது வேதாக்கு. உடனே வந்து பத்தி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இப்பதான் ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. அவங்க வந்து நல்லா ஜாலியா வந்து இருக்காங்க. ஆனா வெளியே வந்து பாத்தோம்னா சண்டை போட்டு இருக்காங்க. இது ஓன்டேஷன் சொல்லிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு காவியா எப்படியாச்சும் அஞ்சலிக்கா எதிராக மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு வந்து காவியா வந்து சிம்பிளா சொல்லிடுறாங்க. சோ அது வந்து பர்சனல் மேட்டர், அது எதுக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம சப்பையா முடிச்சிருக்காங்க. அது வந்து கூட கொஞ்சம் வந்து வேதாக்கு வந்து காண்டாயிருது, என்னடா என்ன சொன்னாலும் மாற மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போன வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் வச்சு சுஷாந்தும் அஞ்சலி வந்து வந்துடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி வந்து சாரி கேட்கலாம், இது மாதிரி நான் வந்து லேட்டா வந்துட்டேன் அப்படின்னு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அண்ட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க அதாவது காவியோட அம்மா வந்து ஆர்த்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தட்டுல வந்து எடுத்துட்டு வராங்க. அதை பார்த்தனே வசந்தராக்கு மைண்ட்ல என்ன தோணும், நம்ம வேதா மாதிரியே வந்து காவியாக்கு மட்டும் ஆர்த்தி எடுத்துட்டு அஞ்சலி எடுக்காம விட்டுருவாங்களோ, சோ அது வந்து சங்கடமாயிரும், நம்மளே போய் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தராவே போய் வாலண்டியா போய் நானே வந்து ஆர்த்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஜோடிக்கு வந்து ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டு போயிருக்காங்க. சோ அது வந்து ஒரு பக்கம் முடியுது. அண்ட் வீட்டுக்குள்ள போய் உட்காராங்க, ஜூஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க காவியாவோட அம்மா. சோ குடுத்துருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கும் அந்த சுஷாந்துக்கு மட்டும் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிள்ல வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் அடுப்பு கிச்சன்ல வந்து வேலை இருக்கு அப்படின்னு உள்ள போயிருக்காங்க. அதுக்கப்புறம் காவியாவே வந்து அந்த தட்டெல்லாம் எடுத்து ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே அந்த பிரேமா என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அஞ்சலி கொடுக்கறதுல மட்டும் சக்கரை போடக்கூடாது, கசப்பா இருக்கணும், வாய் உள்ள ஃபுல்லா வந்து கசந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி சக்கரை போடாம வச்சிருக்காங்க. அண்ட் கரெக்டா வந்து அஞ்சலி வந்து அதை எடுத்து குடிக்கும், கசக்க ஆரம்பிச்சு அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் மாறுது. அதை பார்த்த சுஷாந்த் வந்து இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட கிளாஸ் வந்து குடுக்குறாரு. சோ அதை பார்த்த வசுந்தரா வந்து கலாய்க்கிறாங்க. அவன் வந்து சுஷாந்த் வந்து நீ குடிச்சதை குடிக்கணும்னு விரும்புறான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேதா வந்து எப்படியாச்சும் இந்த காவியாவையும் அஞ்சலியும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமா கால் பண்ணி இது மாதிரி அவ வரா, நீ தான் வந்து இது உனக்கு கரெக்டான சான்ஸ், ரெண்டு பேரும் பிரிச்சு விடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், என்கிட்ட ஒரு சம பெரிய பாம்பு இருக்கு நான் வந்து அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது என்ன பாம்னா அநேகமா வந்து அஞ்சலி வந்து இது மாதிரி எல்லாம் நடக்கும், சுஷாந்த் தான் கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாப்போம் இது என்னன்னு தெரியல. அண்ட் கடைசியில முடியுமா என்ன காமிச்சிருந்தாங்கன்னா, எப்படியாச்சும் அம்மா கூட வந்து ராசி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து நல்லா போய் கொஞ்சி கொஞ்சி பேசி அவன் அம்மா வந்து சமாதானப்படுத்தி அப்படியே சந்தோஷமாயிருந்தாங்க, கெட்டி பிடிச்சிருக்காங்க. சோ லாஸ்ட் இவ்வளவுதான் வந்து நடந்துச்சு நேற்று எபிசோட்ல. அண்ட் இந்த வீடியோ பாத்துருக்கா எல்லாருக்கும் வந்து ஹாப்பி தீபாவளி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.